என் பேர் கோபாலகிருஷ்ணன். நான் டெய்லர் தொழில் செய்கிறவர். அம்ஜிகரை உள்ள பிபி கார்டனில் வசிக்கிறேன். இனஸ்கு நகரில் கடை வச்சுரு டெய்லர் கடை. என்னோடய தொழில் இப்போ ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கு. ஸ்கூல் ஓப்பன் ஆகிற ஆர்டர் எல்லாம் வந்து தேங்கிருக்கு. இப்போ ஸ்கூல் ஓப்பன் பண்ண போகிறாங்க. எனக்கு தொழில் ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கு. என்ன மாதிரி நிறையா தொழிலாளர்கள் பாதிக்கப்பட்டிருக்கு. என்னை நம்பியிருக்கிற ஒரு நாலு தொழிலாளிகள் பாதிக்கப்பட்டிருக்காங்க. பொருளாதாரத்தில் ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கோம். அத்தியாவசிய பொருளும் ரொம்ப இதாக மாட்டேது, கிடைக்க மாட்டேங்குது. டைமிங்கை வைக்கிறாங்க. மக்கள்லாம் ரொம்ப எங்களுக்கு ரொம்ப கஷ்டமாகுது. வீட்டில் குழந்தைங்களை இது அவங்க கேட்டதை வாங்கி கொடுக்க முடியல. வீட்டு பொருளாதாரம் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. மற்றபடி ஸ்கூல் துறக்கிற இதெல்லாம் வந்து எங்களுக்கு திருப்பி அந்த ஆர்டர்லாம் கிடைக்குமான்னு என்ன தெரியல. திருப்பி இந்த 21 நாள் முடிஞ்சும் திருப்பி ஆர்டர்லாம் வருமா என்னன்னு தெரியல. எங்கள் வாழ்வாதாரமே கேள்விக்குறியாக இருக்குது. இப்போ வந்து ஒரு 21 நாள் வேலை நிறுத்தம் ஆயிருக்கு. எல்லாருக்குமே மக்கள் வந்து ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்காங்க. ஆனால் வந்து இப்போ வந்து எங்களுக்கு வந்து 21 நாளைக்கு வந்து இப்போ 7 நாள் நாங்கள் சமாளிச்சிட்டோம். இன்னும் 14 நாள் வந்து எங்களுக்கு வந்து ரொம்ப நெருக்கடியாக இருக்குது. நாங்கள் வந்து அன்னன்னைக்கும் வந்து கடைக்கு போய் வேலை பார்த்தாதான் எங்களோட வருமானமோ இல்லை ஏதோ ஒரு வாங்குறதோ அரிசி பருப்பு வாங்குறதோ எதுவாக இருந்தாலும் எங்களுக்கு அதை வச்சு தான் நாங்கள் இது பண்ணிட்டு இருந்தோம். இப்போ வந்து 7 நாள் வந்து சமாளிச்சிட்டோம். இன்னும் 14 நாள் வந்து எங்களால் எப்படி சமாளிக்க போகிறோம் எங்களால் தெரியல. இப்போ வந்து நாங்கள் ஒரு பால் பாக்கெட் வாங்கணும்னாலும் எங்களுக்கு ஒரு காசோ இது வருமானமோ எதுவுமே கிடையாது. இப்போ கடன் சொன்னாலும் நீங்கள் வந்து எப்போ பார்த்துருவேன்னு சொல்லி தான் எங்களை கேட்டுட்ருக்காங்க. நாங்கள் வந்து இப்போ கடன் சொன்னாலும் வந்து அவங்க என்ன இருக்காங்க வருமானமும் எங்களுக்கு கிடையாது. நீங்கள் எப்போ தருவீங்க கேட்குறாங்க. இப்போ நான் வந்து யூனிஃபார்ம் வந்து ஸ்கூல் திறந்தோடனே யூனிஃபார்ம் வேலை வரும் எங்களுக்கு. அந்த ஸ்கூலை வந்து தள்ளி வச்சிருக்கிறதுனால இப்போ யூனிஃபார்ம் வேலை வருமா என்னன்னு சொல்லிட்டு மக்கள் எங்களை வந்து எங்களுக்கு ரொம்ப இதுவாக இருக்குது. இப்போ வருமானம் எப்படி வரும் எங்களால் சமாளிக்க போகணும்னு எங்களுக்கு தெரியல. மக்கள் இப்போ வந்து எங்களுக்கான வருமானத்தை வந்து இப்போ 21 நாள் முடிஞ்ச உடனே எங்களுக்கு வந்து மக்கள் கையிலே காசு கிடையாது. இப்போ வந்து அந்த இப்போ வேலை வந்தாலும் நாங்கள் வந்து அதுக்கான முதலீடு போட்டு எங்களுக்கு வேலை செய்யவும் முடியாது. அதுக்கு வந்து கவர்மெண்ட்டோ இல்லை இதுவோ எங்களுக்கு ஹெல்ப் பண்ணால் நல்லாயிருக்கும். குடும்பத்தில் வந்து எங்களுக்கு வந்து 5 பேர் இருப்பாங்க. இப்போ வருமானமும் எதுவும் இல்லை, சேமிப்பும் எதுவுமே கிடையாது. இருந்தாலும் வந்து நாங்கள் செலவு பண்ணலான்னு பார்த்தாலும் அதுக்கும் வழி இல்லாமல் இருக்குது. அன்னாடம் காட்சியாக தான் நாங்கள் இருக்கிறோம். இப்போ வந்து கவர்மெண்ட் வந்து எங்களுக்கு வந்து வீட்டு வாடகை வந்து 2 மாதம் கழித்து கொடுக்கலாம், லோன் வந்து 2 மாதம் கழிச்சு இது கட்டுங்கன்னு சொல்லியிருக்காங்க. 2 மாதம் 3 மாதமும் ஆனால் வந்து கடை இப்போ வந்து நாங்கள் 15ஆம் தேதி தான் போய் திறக்கிற மாதிரி இருக்குது. அதுக்கு மேலே எங்களால் முடியுமா என்னன்னு தெரில, அது நீடிக்குமா என்னன்னு தெரில. அதுக்கப்புறம் போய் நாங்கள் 10ஆம் தேதிக்குள்ளே எங்களுக்கு வந்து 5ஆம் தேதிக்குள்ளே கடை வாடகை கொடுக்கணும். போன மாதத்தை வாடகை நாங்கள் இப்போ போயிட்டு ஒரு 21 நாள் கழித்து போனோம்னாலே எங்களுக்கு வாடகையோ இல்லை எப்படி சமாளிக்க போகிறோன்னு எங்களுக்கே தெரியல. அதுக்கான இது வந்து கவர்மெண்ட் வந்து எதுனா அறிவிக்கை கொடுத்தா நல்லாயிருக்கும். என் பேர் பூபதி. நாங்கள் வந்து இந்த என்எஸ்கரையில் வந்து டைலர் கடை வச்சுருக்கோம். எங்ககிட்ட வந்து ஒரு 5-6 பேர் வேலை பார்க்குறாங்க. இதில் வந்து 5-6 பேர் வந்து இப்போ வந்து என்னென்னா இப்போ திடீர்னு இந்த ஒரு 10 நாள் கடையெல்லாம் எல்லாமே ஊரடங்கு சட்டம் போட்டதுலேருந்து பிஸ்னஸ் ரொம்ப பாதிக்குது. எப்படின்னாக்கா இதை வேலை செஞ்சால் தான் சம்பளம்னு இருக்குது. அது அந்த அடிப்படையில் என்னென்னா ஒருத்தருக்கும் சம்பளம் கொடுக்க முடியல. இப்போ திடீர்னு வேலை விட்டு அவங்கள நிப்பாட்டவும் முடியல. நிப்பாட்டினோன்னு பார்த்தாக்கா அவங்களுக்கு பைசா கொடுத்தானுப்போம், ஒரு அட்வான்ஸ் மாதிரி கொடுத்தானுப்போம். அதுக்கு நம்மக்கிட்ட பைசா இல்லை. இப்போ அது இல்லாமல் கடை வாடகை இருக்குது. கடை வாடகை கொடுத்தே ஆகணும். கொடுத்தே ஆகணும்னாக்கா நம்ம அந்த சூழ்நிலையில் இருக்கோம். ஹவுஸ் ஓனர்னாங்க கடை வாடகை வச்சு தான் அவங்களுக்கு 1800 செலவு இருக்கும். அதை வச்சு இப்போ நம்ம கொடுத்தான்ப்படுதான். இப்போ கவர்மெண்ட் வந்து இந்த பேங்க் லோன் எல்லாம் வந்து தள்ளி வச்சுருக்காங்க. இப்போ இந்த மாதிரி வந்து இந்த மாதிரி கடைகளுக்கெல்லாம் இந்த வாடகைலாம் வந்து இதே மாதிரி ஒரு 2-3 மாதத்துக்கு தள்ளி வச்சாங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். எங்களை மாதிரி டைலர்ஸ்க்கு வந்து இது ரொம்ப உதவியாக இருக்கும். அது இல்லாமல் இப்போ நான் நம்மக்கிட்ட வேலை பார்க்குறவங்களுக்குலாம் நம்ம இப்போ அட்வான்ஸ் கொடுக்க முடியாத சூழ்நிலை இருக்குது. ஏன்னா அவங்களும் அவங்க ஃபேமிலியை பார்க்க வேண்டியது இருக்குது. ஒருத்தருக்கும் வந்து 2-3 பசங்க இருக்குது, படிக்க வைக்கணும். இப்போ கரெக்டாக வந்து இந்த அடுத்த வருஷத்துக்கு உண்டான பசங்களை சேர்க்கறதுக்கு ஃபீஸ் கட்ட வேண்டியதுருக்கு ஸ்கூலில். இப்போ ஸ்கூல்லேயும் வந்து என்னென்னா ஃபீஸ் கட்ட சொல்கிறாங்க, முன்னாடியே கட்டிடுங்கன்றாங்க. இப்போ அதுவும் என்னன்னு நீங்கள் சொல்லணும் எங்களுக்கு, இந்த கவர்மெண்ட் பார்த்து சொல்லணும். ஏன்னா இது வந்து எங்களுக்கு எல்லாருக்குமே ஒரு மென்டல் டார்ச்சராக இருக்குது. எப்படின்னாக்க இப்போ சாப்பிட்றது வேறு வழி, நம்ம சாப்பிட்றலாம், ஏதாவது எங்கேயாவது கொடுக்கறத வாங்கி சாப்பிடலாம் வச்சுக்கோங்க. பசங்களை படிக்க வைக்கணும், அந்த இதெல்லாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் எப்படி நாங்கள் பண்ணுறது எங்களுக்கு ஒன்றுமே புரியல. புரியாமல் ஒரு கேள்விக்குறியாக இருக்குது. இப்போ இதுக்கப்புறமா ஸ்கூல் திறந்தாலும் இப்போ அந்த பழையபடி நம்மளுக்கு ஆர்டர் வருமா இல்லை வராதா என்னன்னே புரியல. யாருக்கு வருமானம் இல்லாதப்போ யார் எந்த ட்ரெஸ்ஸு தைப்பாங்க யாருக்கு ஸ்கூல் பசங்களுக்கு சொல்லுங்கள்.
அதனால எங்களுக்கு இந்த டைலர் தொழிலுக்கு ரொம்ப பாதிப்பாக இருக்குது. அது என்ன பண்ணுறதுன்னு எங்களுக்கு தெரியல. இது வந்து நீங்கள் தான் வந்து மக்களுக்கு எடுத்து இந்த கவர்மெண்ட்டுக்கு எடுத்து சொல்லணும் சார். நம்மக்கிட்ட ஒர்க் பண்ணுற ஒரு ஒரு தொழிலாளிகளுக்கும் வந்து 700 ரூபாய் ஒருவர் அவங்கவுங்க அடிப்படையை பொறுத்து அவங்க ஒர்க்கு பொறுத்து அங்கே சம்பளம் கொடுக்குறோம். 500 ரூபாயிலேருந்து 700 ரூபாய் 800 ரூபாய் அங்கே சம்பளம் கொடுக்குறோம். அதை வச்சு தான் அவங்களோட ஃபேமிலி அவங்க ரன் பண்ணுறாங்க. அதில் அந்த பைசாவில் தான் அவங்க வாடகை வீட்டில் இருக்காங்க. இப்போ எல்லோரும் நாங்களும் வாடகை வீட்டில் தான் இருக்கோம். நாங்களும் இப்போ வாடகை இடத்துல தான் வந்து கடை வச்சுருக்கோம். இப்போ 2 மாதம் எப்படி சமாளிக்கிறதுன்னு ஒன்றுமே புரியாமல் தான் சார் தவிக்கிறோம். கடையை திறக்கிறது இல்லை, கடை திறக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. இப்போ என்ன ஒர்க்கும் இல்லை. இப்போ கடையை திறக்கிறது விடுங்க, வேலை இல்லாமல் திறந்து நாங்கள் வச்சு என்ன பண்ணுறது சார்? சக தொழிலாளிகளோட மனநிலை எல்லாம் ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்காங்க சார். எல்லாம் வந்து இப்போ என்கிட்ட இப்போ நம்மக்கிட்ட ஒர்க் பண்ணுற ஒரு 5-6 பேர் வந்து என்கிட்ட கேட்குறாங்க, இப்போ அடுத்த ஸ்டெப் நாங்கள் என்ன எப்படி எடுக்க நாங்கள் என்ன பண்ணுறது, எங்களுக்கு எப்படி வருமானம் வருது, அது நீ தான் சொல்லணும்னு என்கிட்ட கேட்குறாங்க. இப்போ நான் வந்து யார்கிட்ட கேட்க முடியும்? நான் வந்து உங்களை மாதிரி ஆளுங்க கிட்ட தான் கேட்க முடியும். என்ன இந்த மாதிரி கடையை அடைக்க சொல்லிட்டீங்க, இந்த மாதிரி வேலை ஒன்றுமே வரமாட்டேங்குது, நாங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னு. இப்போ நானும் ஒரு 5 பேர் நான் பதில் சொல்ல வேண்டியது இல்லையா? இப்போ நான் வந்து உங்களை கேட்குறேன், என்ன பண்ணலாம் சொல்லுங்கள் நீங்களேன்ட்டு. என் பேர் ஆனந்தன், அண்ணா நகர் பகுதியில் வச்சுக்கிறேன். தமிழ்நாடு சம்மேளன குழு சார்பில் இருக்கேன். தையல் சங்கத்தில் செயல்பட்டுருக்கோம். என்னென்னா இப்போது அரசு தமிழ்நாடு அரசு அறிவிச்சிட்டு 7 நாள் தொடர்ந்து ஸ்ட்ரைக் மாதிரி அறிவிச்சாங்க. ஆனால் அதை தொடர்ந்து மத்திய அரசு ஒரு 14 நாள் அறிவிச்சாங்க. மொத்தத்தில் ஒரு 21 நாள் அப்படிங்கிற வகையெல்லாம் இப்போ ஒரு வாரம் வரைக்கும் அந்த இது நிகழ்வு போயிட்டுருக்கு. தையல் தொழிலாளியை பொறுத்த வரைக்கும் என்னென்னா, ஏற்கனவே வந்து அவங்க கடை வாடகை கொடுத்துக்கிட்டு வீடு வாடகை கொடுத்துக்கிட்டு இப்படி சிரமத்தில் தான் இருக்காங்க. ஏன்னா வந்து ஏற்கனவே வந்து எல்லாமே வந்து ரெடிமேடு ஆனதுனால இவங்க வர்ற 1-2 ஆர்டர் வச்சுக்கிட்டு தான் அவங்க வந்து கடை நடத்திக்கிறாங்க. கூட கடையை விடக்கூடாதுங்கிற அந்த இதை தான் நடத்திக்கிறாங்க. ஆனால் அந்த வகையில் பார்த்தோம்னா இப்போ எல்லாருமே வந்து புனைக்கு போய் தான் இருக்காங்க பொருளாதார விஷயத்தில். நாங்கள் சங்கத்து வகையில் நாங்கள் வந்து எல்லாருக்கும் ஃபோன் பண்ணி நாங்கள் விசாரிக்கும் போது என்ன தெரியுதுன்னா, இப்போ அவங்கவுங்கள்ட்ட இருக்கிற அரிசி பருப்பு அத்தியாவசிய பொருளை வச்சுக்கிட்டு அவங்க குடும்பத்தை ஓட்டுற மாதிரி தான் இப்போ எங்களுக்கு தகவல் வருது. ஆனால் எங்களால் முடிஞ்ச சங்கத்துலேருந்து எங்கே என்ன வேணும் ஏது வேணும் கேட்டுக்கிட்டு எங்களால் முடிஞ்ச உதவியாக நாங்கள் இந்த சங்கத்துக்குமே செஞ்சுக்கிட்டு இருக்கோம். ஆனால் இது வந்து எத்தனை நாளைக்கு போகுங்கிறது எங்களுக்கு தெரியல. ஆனால் அரசு தான் இது வந்து முழுமையாக வந்து என்னங்கிறது எங்களுக்கு பரிசீலிக்கணும். என்னன்னு கேட்டால் இப்போ கட்டுமான தொழிலாளி ஆட்டோ தொழிலாளிகள்லாம் இப்போ வந்து ஒரு 5000 ரூபா வரைக்கும் நலவாரியம் மூலிமா கொடுக்குறதா சொல்லி அறிவிச்சிருக்காங்க. அதே வந்து நாங்கள் தையல் தொழிலாளிக்கு நாங்கள் கோரிக்கையாக வச்சுருக்கோம் அரசுக்கு. இதே ஒரு 5000 ரூபா எங்களுக்கும் உங்களுக்கு கொடுக்கணும், நலவாரிய மூலமாக கொடுக்கணும்னு சொல்லி நாங்கள் அவங்க கோரிக்கை வச்சுருக்கோம். அது மட்டும் இல்லாமல் அத்தியாவசிய பொருள் கிடைக்கிறதுக்கான அதுவும் அவங்க வந்து பரிசீலனைன்னு சொல்லி நாங்கள் சொல்லியிருக்கோம். அதே இடத்துல விலைவாசியெல்லாம் வந்து நாங்கள் சாதாரணமாக போய் மார்க்கெட்டில் ஏதாவது வாங்கணும் காய்கறி வேணால் விலைவாசியும் கொஞ்சம் அதிகமாக தான் தெரியுது. முன்னே விட ஒரு 10 நாளைக்கு முன்னாடி இருந்த விலைவாசியை விட இப்போ இருக்கிற விலைவாசி வந்து கொஞ்சம் அதிகமாக தான் தெரியுது. எங்களுக்கும் அது ஒரு வகையில் சிரமமாக தான் இருக்குது. ஆனால் அதையும் வந்து அரசு வந்து எங்களுக்கு என்னங்கிறது பரிசீலனை பண்ணி எங்களுக்கு சொல்லணும். அதே மாதிரி தையல் தொழிலாளி எடுத்துக்கிட்டோம்னா ஒரு 4 வகையான தொழிலாளி இருக்காங்க. ஒன்று வந்து எக்ஸ்போர்ட் கார்மெண்ட்ஸில் செய்கிறவங்க, அவங்க வந்து என்னன்னா மாத சம்பளத்துக்கு தான் இருக்காங்க. 10,000 ரூபாய், 8,000 ரூபாய், 7,000 ரூபாய் அந்த வகையில் தான் அவங்க வந்து இருக்காங்க. ரெண்டாவது பண்ணால் அந்த கூட்டுறவு சொசைட்டி மூலியமாக அதிகமான பெண்கள், அதாவது விடோ, அதாவது கணவனால் கைவிடப்பட்டவங்க, குடும்பத்தில் வந்து கைவிடப்பட்ட பெண்கள்லாம் வந்து அதிகமாக வந்து சொசைட்டியில் வந்து இருக்காங்க. அவங்க ஒரு வகை. ரெண்டாவது கடைதோரம், அதாவது ஆர்டர் கடைகள்லாம் எடுத்து பொதுமக்கள்கிட்ட வந்து ஆர்டர் எடுத்து தச்சு கடைகளில் ஒரு 2 மிஷின் 3 மிஷின் போட்டு தைக்கிறவங்கலாம் இருக்காங்க. அது ஒரு வகை. இன்னொரு வகை வந்து வீட்லேயே வந்து தைக்கிறவங்க, வீட்டில் ஒரு மிஷினை வச்சுக்கிட்டு அவங்க வந்து அன்றாட இருக்கிற அக்கம் பக்கத்தில் வாங்குற ப்ளவுஸ்லாம் வச்சுக்கிட்டே இருக்காங்க. ஒரு 4 கட்டமாக தொழிலாளி இருக்கிறதுனால 4 கட்ட தொழிலாளியும் வந்து அரசு வந்து பரிசீலனை பண்ணி கணக்கில் எடுத்துட்டு இப்போ எல்லா தொழிலாளிக்குமான ஒரு சலுகையை வந்து அரசு செய்யணும். அதே சமயத்தில் எங்களுடைய கோரிக்கையை வந்து அரசு செல் கொடுத்து பார்த்து இந்த 5000ங்கிறத வந்து கொடுக்கணும். இப்போ வந்து மத்திய அரசு அறிவிச்சிருக்காங்க 2000 ரூபாய் சொல்லி அறிவிச்சிருக்காங்க. ஆனால் எந்த அளவுக்கு அது வந்து சேர்த்து தெரியல. அதேமாதிரி ரேஷன் கார்டு வந்து எல்லாருக்குமே ஒரு 1000 ரூபாய் தரதா சொல்லியிருக்காங்க. ஆனால் அதெல்லாம் ஒரு பக்கமாக இருந்தாலும் அதெல்லாம் வந்து இருந்தாலும் இந்த 5000 ரூபாங்கிறத வந்து நாங்கள் ஒரு கோரிக்கை வச்சுருக்கோம். 5000 ரூபா வந்து எங்களுக்கு தையல் தொழிலாளிகளுக்கான எல்லா தொழிலாளிகளும் கிடைக்கிறதுக்கான ஒரு உத்தரவாதத்தை அரசு உடனடியாக செய்யணும். அது மட்டும் இல்லாமல் இப்போது தையல் போது வாடகை வந்து 2 மாதத்துக்கு யாரும் தர வேணாம் அப்படின்னு சொல்லி தள்ளி தான் போட்டாங்க தவிர, அதே மாதிரி கடைகளுக்கும் வந்து வாடகை கொடுத்து தான் ரொம்ப பெரும்பாலான தையல் தொழிலாளி இருக்காங்க. அதே மாதிரி வாடகையும் 2 மாதம் 3 மாதம் கழித்து வாங்கிக்கணும் அப்படிங்கிறதையும் அரசு வந்து அறிவிக்கணும். ஊடக வாயிலாக வந்து அறிவிச்சிட்டாங்கன்னா மக்கள் மத்தியில் அது வந்து போய் சேரும், அந்த வகையில் எங்களுக்கு சௌகரியமாக இருக்கும். அதே மாதிரி இன்னொரு சலுகை எங்களுக்கு காட்டணும், அதாவது வந்து மாதம் மாதம் வாடகை கொடுக்குறோம். மாதம் மாதம் வாடகை இப்போ 1 மாதமாகவே எங்களுக்கு வந்து
தொழில் பாதிச்சிருக்கு, எப்படி வாடகை கொடுக்க போறதுல. அதே மாதிரி வாடகை வந்து அவங்க கேன்சல், அதாவது வாடகை வந்து ரத்து பண்ணணுங்கிறது எங்களுடைய கோரிக்கை, நாங்கள் வரிக்கிறோம். அதே மாதிரி ஒரு மாசம் வாடகை, ரெண்டு மாசம் வாடகையாவது உங்களுக்கு வந்து ரத்து பண்ணோம். அதுக்கப்புறம் வந்து நாங்கள் வந்து வாடகை கட்டுரை பண்ணி கொடுப்போம். அது மட்டும் இல்லாமல் முழுமையாக இல்லைன்னா கூட ஒரு 50% வாடகை வந்து உங்களுக்கு தள்ளுபடி பண்ணணும்னு கேட்டுக்கிறோம். அதே மாதிரி ஈபி சென்ற ஒரு 5 நாள் வந்து ஈபி வந்து உபயோகிச்சிருக்கோம், இன்னொரு 5 நாள் இதனால உபயோகிப்போம். அந்த ஒரு மாதம் 2 மாசம் ஈபி கட்டணத்தை, மின்சார கட்டணத்தை வந்து அரசு தள்ளுபடி பண்ணணும் அதையும் கேட்டுக்கிறோம். இதெல்லாம் வந்து செவிசாய்த்து எங்களுக்காக வந்து தையல் தொழில் ரொம்பவும் வந்து பொருளாதார அடிப்படையில் ரொம்ப வந்து நாங்கள் நலிவன் தான் இருக்கோம். நாங்கள் வந்து சங்கத்து மூலியமா நாங்கள் பரவாயில்ல, நாங்கள் கேட்டவர்கள் வரைக்கும் ரொம்பவும் சிரமத்தான் இருக்காங்க. ஆனால் ஒரு வாரம் அப்படியே ஓட்டிட்டாங்க, இன்னொரு 5 நாள் எப்படி ஓட்ட போவாங்கிற ஒரு சந்தேகம் எங்களுக்குள்ளே எழுது. ஆனால் நாங்கள் எங்கள் வகையில் சங்கத்தில் வந்து என்ன செய்ய முடியும்னு நாங்கள் வந்து நிர்வாகிகள அணுகி நாங்கள் ஒரு பேசி நாங்கள் ஒரு முடிவு பண்ணி எங்களால் முடிஞ்ச உதவி பண்ணுவோம். இருந்தாலும் அரசு வந்து எங்களுக்கு தகுந்த உதவியை செஞ்சு தகுந்த விதத்தில் காலகாலத்தில் அந்த உதவி செய்யணும். இப்போ சென்னை மாவட்டம் முழுவதும் 1100 உறுப்பினர் இருக்காங்க சங்கத்தில். அது மட்டும் இல்லை, அணி திரட்டப்பட்ட சங்கத்து மூலியமாக இருக்காங்க. மற்றபடி இல்லாமல் அனைத்து, அதாவது உதிரியான சங்கங்கள், சின்ன சின்ன சங்கங்கள்லாம் இருக்குது, சீட்டில் இணையாத சங்கங்கள் இருக்குது, அவங்களையும் நாங்கள் வந்து அனுகரித்து அவங்களையும் வந்து நாம் போகணும். கிட்டத்தட்ட ஒரு 2500 பேர் வரைக்கும் எங்கள் சங்கத்தில் எங்கள் நேரடியான பார்வையில் இருக்காங்க. ஆனால் எங்கள் சங்கத்தில் இருக்கிறது ஒரு 1000-1500 பேர் வரைக்கும் இருக்காங்க. இந்த 1100 பேருக்கு நீங்கள் தொடர்ச்சியாக கான்டாக்டில் இருக்கீங்களா, அல்ல அவங்களுக்கான அவங்க வாழ்வாதாரத்தை எதனா வந்து உங்கள் சங்கம் மூலயமா அதெல்லாம் செய்யறதுக்கு முயற்சி இருக்கீங்களா? ஆமாம், நாங்கள் வந்து ஏற்கனவே அந்த சங்கத்தில் வந்து நலவாரி மூலியமாக நாங்கள் செஞ்சு கொடுக்குறோம். மற்றபடி சங்கத்து ஊழியர்கள் உறுப்பினர்கள் எங்களால் முடிஞ்ச சங்கத்தில் ஏற்கனவே செஞ்சுக்கிட்டு இருக்கோம். அந்த ஒரு உதவிகள் அப்படியே நம்ம தொடரும். இருந்தாலும் இப்போ வந்து தொடர்புலாம் வந்து அங்கே விட்டதுனால அங்கே ஃபோன் மூலயமா நாங்கள் கான்டாக்ட் பண்ணி நாங்கள் பேசிகிட்டு இருக்கோம். என்ன நிலமையில் இருக்கீங்க, என்ன சுச்சுவேஷனில் இருக்கீங்க, எந்த ஊரில் இருக்கீங்க, இங்கே தான் இருக்கீங்களா, வெளியில் இருக்கீங்களா அப்படிங்கிற தகவலாம் நாங்கள் சேகரிச்சுக்கிட்டு இருக்கோம். ஆனால் அந்த அடிப்படையில் நாங்கள் வந்து இருக்கிற வரைக்கும் அந்தந்த பகுதியில் ஃபோன் பண்ணி நீங்கள் போய் அங்கே பாருங்கள், அங்கே பாருங்கள். ஏன்னா பகுதி விட்டு பகுதி வந்து நாங்கள் போக முடியலனாலும் எங்கள் பகுதியில் இருக்கிற அக்கம் பக்கத்தில் அருகில் உள்ள தொழிலாளியை நாங்கள் கூப்பிட்டு பேசி என்ன தேவைப்படுது ஏற்படுதுன்னா வந்து தொடர்ச்சியாக நாங்கள் கண்காணிச்சுக்கிட்டு நாங்கள் தொடர்ச்சியாக நாங்கள் தொழிலாளிகிட்ட ஃபோன் பண்ணி பேசும்போது அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா இப்போ ஏற்கனவே இது இருக்குது நடத்துகிற கட்டம் எப்படிங்கிறது தெரியல எங்களுக்கு சொல்கிறாங்க. நாங்கள் என்ன ஒரு முடிவு எடுத்துருந்தோம்னா இதுக்கப்புறம் ஒரு வாரம் போச்சு, இன்னொரு 5 நாள் இருக்குது, இன்னொரு 5 நாளுக்கு பிறகு எங்களுடைய நிர்வாகிகள்லாம் அழைச்சி பேசி என்னுடைய அவங்க தொழிலாளி சொன்ன தகவலின் அடிப்படையில் நாங்கள் ஒரு முடிவு எடுப்போம். அதுலேயே அவங்களுடைய மனசு, அதாவது மன அழுத்தத்தை பொறுத்து அவங்க வேலை இல்லாமல் இருக்கிறது, ரெண்டாவது இந்த மாதிரி படிக்கும் விஷயம், பசங்கள்லாம் வீட்டுக்குள்ளே இருக்காங்க, பசங்கள்லாம் வந்து வெளில விளையாட தான் விரும்புவாங்க, இருந்தாலும் நாங்கள் வந்து அடக்கி வச்சுருக்கோம். பசங்களுடைய மனநிலை, அது பேரண்ட்ஸோட மனநிலை இதெல்லாம் நாங்கள் கேட்டு 1 நாளைக்கு அப்புறம் நாங்கள் நிர்வாகியை கூப்பிட்டு அவங்களுக்கு அது அடுத்த கட்ட உதவியாக என்ன பண்ணணும் வந்து அரசை நாங்கள் அணுகலான்ட்ருக்கோம். அந்த அடிப்படையில் கோரிக்கைகளாக நாங்கள் சேகரித்து ஏற்கனவே ரெண்டு கோரிக்கை வச்சுருக்கோம், அந்த கோரிக்கை நிறைவேற்றணும்னு கேட்டுக்கிறோம். இதை வச்சு இன்னொரு 20 நாள் கழிச்சு அவங்களுடைய கோரிக்கைலாம் கட்டி இன்னும் ஒரு விரிவான கோரிக்கை அரசுக்கு நாங்கள் வைப்போம். அதன் மூலயமா நாங்கள் வந்து உதவியை பெற்றுக் கொடுப்போங்கிறத வந்து சிஐடியோட எங்களுடைய கோரிக்கை வைப்போம். அதன் மூலயமா நாங்கள் அரசுக்கு கோரிக்கை வச்சு அதை நாங்கள் பெற்றுக் கொடுப்போம்.